விளையாட்டு வீரர்கள் அவங்களோட உடம்ப ஒரு லிமிட்குள்ள புஷ் பண்றாங்க, ஆனா அதனால முழங்கால அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படுது. இந்த மாதிரி முழங்காலுக்கு அதிகமான அழுத்தம் கொடுத்தா என்ன நடக்கும்? குதிக்கிறது, ஓடுறது, சுழறது இந்த மாதிரியான அசைவுகளை முழங்கால் மறுபடியும் தாங்குறப்போ முழங்கால மறுபடியும் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸும் காயங்களும் ஏற்படுது. காலப்போக்கில் இது நிலையான தேய்மானம், குருத்தெலும்பு சேதம், தசை நார்களில் ஏற்படக்கூடிய திரிசல்கள், அப்புறம் நாள்பட்ட வலியை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமலே போயிட்டா இந்த காயங்கள் மூட்டுகளில் ரொம்ப மோசமான சேதத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். சில நேரங்களில் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை கூட தேவைப்படலாம். இளம் வயதில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு முழங்கால் மாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தோணலாம். ஆனால் சில சமயங்களில் அது வலி எதுவுமே இல்லாமல் உங்களோட காலடிக்கு நீங்கள் மறுபடியும் திரும்புறதுக்கான ஒரே வழியாக இருக்குது. சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாதீங்க. இது ரொம்ப காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு வலியை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறத மனசில் வச்சு நடந்துக்கோங்க. இதை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சிக்க இன்றைக்கே எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள்.